வணக்கம் எதிர்வரும் பத்து ஆண்டுகளில் இப்போது இருக்கின்ற கொரோனா போல புதியதொரு பெண்டமிக் வரப்போகின்றது அதை சந்திப்பதற்கு உலகம் எவ்வாறு தயாராகப் போகின்றது இன்று உலகம் இழைத்த தவறுகளை மறுபடியும் இழைக்கப் போகின்றதா உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய நிர்வாக தலைவர் கேள்வி பயங்கரவாதம் ஆண்டில் தலைத்திருக்கின்றது ஆபிரிக்க நாடுகளில் மத்திய கிழக்கில் சிந்தனைகள் ஆப்பிரிக்காவில் வேகம் பெற்றதற்கு காரணம் என்ன பயங்கரவாத நிபுணர்களினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது ஊடகவியலாளர்களுடைய படுகொலையில் உலகம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் சாதனை படைத்திருக்கின்றது எண்பத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஐம்பது பேர் பணியில் இருக்கும் பொழுதே அங்கம் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய நிர்வாக தலைவர் அவர்கள் அடுத்து வரும் பென்டமிக் தொடர்பாக ஒரு காணொளி மாநாட்டை நடத்தியிருக்கின்றார் இந்த மாநாட்டில் அவர் பேசுகின்ற பொழுது பதினொரு பில்லியன் டாலர்களை உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தலைக்கு ஐந்து டாலர்கள் என்கின்ற அடிப்படையில் எதிர்காலத்தில் பென்டமிக் போன்ற தொற்றுக்கள் வருகின்ற பொழுது அவற்றை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இது அவசியம் என்று அவர் கூறினார் உலகம் கொரோனா தொற்று வந்த பொழுது தன்னளவில் அவ்வாறான ஒரு தொற்று வர இருக்கின்றது என்பதை அறிந்த பின்னரும் கூட அதற்காக தன்னை சரியான முறையில் தயார் இருந்தது உலகம் இழைத்த தவறு என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதேவேளை காய்ச்சல் காய்ச்சல் போன்ற பெரும் பெண்டமிக்களில் எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டால் இப்பொழுது கொரோனாவில் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது முன்னர் வந்தமிக்க மாற்றுவதற்கு தடுப்பூசிகள் வருவதற்கு எடுத்த காலத்துடன் ஒப்பிட்டால் உலகம் இப்பொழுது விரைவாக செயற்பட்டு கொரோனாவிற்கான தடுப்பூசிகளை சுமார் பத்து பத்து மாத காலத்தில் கொண்டு வந்திருக்கின்றது ஆனால் முன்னர் பத்தாண்டு காலம் எடுத்திருக்கின்றது மேலும் சில மாதங்களில் கொரோனா உலகத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்கின்ற நிலையில் முன்னைய பென்டமிக்களை விட இந்த பென்டமிக்கை உலகம் சிறப்பாக வெற்றி கொண்டிருக்கின்றது என்கின்ற கருத்தையும் பல நாடுகள் முன்வைத்திருக்கின்றன இருந்தாலும் கொரோனா என்பது ஒரு முதலாவது ஆரம்ப வகுப்பு நிலைதான் இதுபோல பல படிமுறையான சம்பவங்கள் நடைபெறப் போகின்றன உலகத்தில் ஆகவே உலக அதற்கு தயாராக வேண்டும் என்பதே இந்த உரையாடலினுடைய கருப்பொருளாக இருந்தது காரணம் உலக யுத்தம் என்பது உயிரியல் யுத்தமாக மாறப்போகின்றது அதை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதுதான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மனித குலத்தின் முன்னால் இருக்கின்ற பெரும் சவாலாக இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கொரோனா இந்த ஆண்டு இதுவரை பதினேழு லட்சம் பேரை கொலை செய்திருக்கின்றது ஆனால் காச நோயை எடுத்துக்கொண்டால் இருபதாம் ஆண்டில் பதினைந்து லட்சம் பேரை கொண்டிருக்கின்றது காச நோய்க்கும் கொரோனாவிற்கும் மரணித்தோர் எண்ணிக்கை இரண்டே இரண்டு லட்சங்கள் தான் வித்தியாசமாக இருக்கின்றது என்று கிறிஸ்டி டவுப்ளை என்ற பத்திரிகை இன்று எழுதியிருக்கின்றது இவைகளை விட மோசமான படுகொலைகளை செய்து கொண்டிருக்கின்றது நுளம்பு காரணமாக வருகின்ற மலேரியா நோய் என்றும் அது து கொரோனாவை விட மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் அதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் உலகளாவிய ரீதியில் பரந்துபட்ட நிலையில் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிடுகின்றது எல்லை தாண்டிய வைத்தியர்கள் குழுவினர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையானது கொரோனாவிற்கு மனிதன் பயப்பட்டதை விட மோசமான நோய்களில் எல்லாம் அவன் மரணித்தாலும் அதை அவன் கண்டுகொள்ளவில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது இதுபோல ரஷ்யாவில் கொரோனா காரணமாக மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி என்று என்று அந்த அந்த கூறி திருப்தி ஆனால் எண்ணிக்கையை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கூடிய தொகையை விட இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூறு மரணங்கள் மேலதிகமாக இருக்கின்றன எனவே ரஷ்ய அரசு கொரோனா தொடர்பாக மரணம் என்று கூறிய எண்ணிக்கையை விட மூன்று மடங்கு அதிகமான பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் கொரோனாவினால் அந்த நாட்டில் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்று அறிக்கை கூறுகின்றது எண்பத்தி ஒரு வீதமான அளவு மரண உயர்ச்சி காணப்பட்டிருக்கின்றது நாடுகள் கொரோனா தொடர்பாக நோயற்றவர்களை வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை செய்து அவர்களை வீட்டிற்கு அனுப்பி இத்தனை ஆயிரம் பேரை நாம் சுகப்படுத்தி விட்டோம் என்று உலக நாடுகளை ஏமாற்றி வருகின்றனவா என்கின்ற ஒரு சந்தேகமும் சிலரிடையே நிலவுகின்றது அதுபோல மரணித்தவர்களுடைய எண்ணிக்கையை குறைவாக கொடுக்கின்றார்கள் ஒரு நாட்டில் சராசரியாக மரணித்த எண்ணிக்கையுடன் ஒப்பிட்டால் கொரோனா காலத்தில் அடைந்திருக்கும் மரணமானது உச்சமாக இருக்கின்ற பொழுது அரசுகளினுடைய ஏமாற்று புள்ளி விவரங்கள் அம்பலத்திற்கு வந்துவிடுகின்றன அந்த வகையில் ரஷ்யாவினுடைய புள்ளி விவரம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது மேலும் பல நாடுகள் வர இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர்களை கொலை செய்வதில் உலக நாடுகள் இப்பொழுதும் மன்னாதி மன்னர்களாக இருப்பதாக புதிதாக வந்திருக்கின்ற ஆர் எஸ் எப் ரிப்போர்ட் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது ஐம்பது ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மொத்தமாக எண்பத்தி நான்கு ஊடகவியலாளர்களை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலக நாடுகள் கொலை செய்து முடித்திருக்கின்றன இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்று பார்த்தால் முதலாவது கிரிமினல்களை ஊடுருவி அவர்கள் எவ்வாறு தத்தமது கிரிமினல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார்கள் என்பதை அம்பலப்படுத்த முயன்ற பொழுது இவர்கள் கொல்லப்பட்டார்கள் இரண்டாவதாக ஊழல் பெரு அரசியல் மட்டத்தில் இருந்து செய்து கொண்டிருக்கின்ற மோசடிகளையும் ஊழல்களையும் அம்பலப்படுத்த முயன்ற பொழுது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மூன்றாவதாக சூழல் மாசடைவது தொடர்பாக வாய்கிழிய பேசியபடி ஆனால் சூழலை நாசம் செய்து வருகின்ற நாடுகளினுடைய அரசுகளை அம்பலப்படுத்த முயற்சி எடுத்த பொழுது பலர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஊடகவியலாளர்களை அதிகமாக கொலை செய்த மூன்று நாடுகளில் முதலாவது இடத்தை பிடித்து பதக்கத்தை எடுத்துக் கொள்ளுகின்றது மெக்சிகோ இரண்டாவது இடத்தை பிடித்து வெள்ளி பதக்கத்தை எடுத்துக் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கத்தை எடுத்துக் பாகிஸ்தான் என்பது பதக்க ரீதியான வரிசையாக இருக்கின்றது இந்த படுகொலைகளை விட மேலும் மோசமான மிரட்டல்களும் கைதுகளும் பொய் வழக்குகளும் ஊடகவியலாளர் பணியில் இருக்கின்ற பொழுதே அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு எதிராக வளர்ந்து விடுவார்கள் என்ற காரணத்தினால் பொய் வழக்கு போட்டு பல நாடுகளில் சிறையில் அடைத்த சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன ஆகவே கொலை என்பதை விட அவர்கள் உயிருடன் செயற்பட முடியாதவாறு செய்கின்ற அரசியல்வாதிகளை கூட அரசுகள் தண்டிக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐஎஸ் அமைப்பு அல்கொய்டா போகோ கராம் அல்சபாப் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் தங்களுடைய மரங்களை ஆபிரிக்கா கண்டத்தில் சிறப்பாக மேற்கு ஆபிரிக்க பகுதிகளில் செகல் வட்டகை என்கின்ற பிரதேசங்களில் சிறப்பாக நாட்டி பெருமரமாக நீரூற்றி வளர்த்திருக்கின்றார்கள் என்றும் அவர்களினுடைய சிந்தனைகள் இப்பொழுது ஆபிரிக்காவிற்கு ஏற்றுமதியாகி கொண்டிருப்பதாகவும் டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழக ராணுவ பிரிவு ஆய்வாளர் கச்சா லின்கோவ் அவர்கள் தெரிவிக்கின்றார் இவ்வாறு ஆப்பிரிக்க சமுதாயத்திற்கு உள்ளே இவர்கள் அதிகமாக உள்நுழைவதற்கான காரணம் ஒன்று பிளவுபட்ட சமுதாயமாக ஆபிரிக்க சமுதாயம் இருக்கின்றது அங்கு இன குழுமங்கள் தங்களிடையே மோதி அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மோதல் இவர்களினுடைய உள் நுழைவிற்கு தீனி போடுவதாக அமைந்திருக்கின்றது இரண்டாவது பயங்கரவாதம் உள்ளே நுழைந்தால் அதை தடுப்பதற்கு இராணுவத்திடம் போதுமான அளவிற்கு சக்தியும் ஆட்பலமும் பணமும் இருத்தல் வேண்டும் அது ஆப்பிரிக்க நாடுகளில் இல்லை இராணுவம் எட்டி பார்க்க முடியாத வெகு தொலைவில் இருக்கின்ற பகுதிகளும் அங்கு காணப்படுகின்றன இத்தகைய பயங்கரவாத அமைப்புகள் இஸ்லாத்தோடு தொடர்பில்லாதவர்கள் கடும்போக்கு ஜிகாத்தை ஆதரிக்காதவர்கள் இருக்கின்ற பகுதிகளை குறிவைத்து தாக்குகின்றார்கள் என்றும் தெரிவிக்கின்றார்கள் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது நிறைய இளையோர் இப்பொழுது ஆபிரிக்காவில் வேலை இல்லாமல் எதிர்காலமே இல்லாமல் விரக்தியில் இருக்கின்றார்கள் இத்தகைய விரக்தி நிறைந்த சாம்பல் வளையத்தில் இருக்கின்ற இளையோரை இலகுவாக பயங்கரவாதத்தின் பிடியில் வைத்து வைத்துவிடலாம் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்று மேற்கு ஆப்பிரிக்காவில் மிகப்பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்ற நாடு மொசாம்பிக் இந்த நாட்டை மேலே நாடுகள் சரியாக கவனத்தில் எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது சிரியா நாட்டிலும் ஈராக் நாட்டிலும் எவ்வாறு ஐஎஸ் அமைப்பு உள் நுழைந்ததோ அதுபோல இந்த நாட்டிற்குள்ளும் நுழைந்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் கடந்த நவம்பர் மாதம் இந்த நாட்டில் இருக்கின்ற விளையாட்டு மை தானம் ஒன்றில் ஐம்பது பேர் கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருந்தார்கள் இது அந்த நாட்டுக்கும் உலகத்திற்கும் பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருந்தது மொசாம்பிக் என்கின்ற நாடு பழைய போத்துக்கள் நாட்டினுடைய காலனித்துவ நாடாகும் போத்துக்கள் தன்னுடைய ராணுவத்தை அனுப்புவதாக கூறியிருக்கின்றது ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் பயங்கரவாதத்தை அடக்குவதற்கான உதவிக்கான நிதியை அந்த நாட்டினுடைய ராணுவத்திற்கு வழங்கியிருக்கின்றது அதேவேளை மொசாம்பிக் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மட்டும் நான்கு லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறி வெளியேறியிருக்கின்றார்கள் என்று ஆர் தெரிவிக்கின்றது மொசாம்பிக்கில் இருக்கின்ற மௌரைட் என்கின்ற நகரில் அமைந்திருக்கின்ற விளையாட்டு மைதான கழுத்தரப்பு கொலை தொடர்ந்து அந்த நாட்டின் மீதான கவனத்தை செலுத்த வேண்டும் என்றாலும் உண்மையாக மேலே நாடுகள் அப்படி ஒரு நாடு இருக்கின்றது அங்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது என்பதை கோட்டை விட்டுவிட்டன என்று பிரான்சில் இருக்கின்ற பயங்கரவாத ஆய்வாளர் வாசிம் நாசர் தெரிவித்த கருத்தும் தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கின்றது ஐ எஸ் அமைப்பினுடைய கொடி இப்பொழுது ஆபிரிக்காவில் விரைவாக ஏறிக்கொண்டு வருவதாகவும் அவர்களுடைய முன்னோக்கிய நடைப்பயணம் என்கின்ற அணிவகுப்பானது மிக விரைவாக ஆபிரிக்கா நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

நைஜீரியா ஆகிய நாடுகளில் இதனுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து செல்வதாகவும் போகோ அமைப்பு ஐநூறு பாடசாலை மாணவர்களை பயங்கரவாத அமைப்பில் சேர்ப்பதற்காக சில தினங்களுக்கு முன்னதாக கடத்தி சென்றதே இதற்கு ஓர் உதாரணம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதிப்பீடுகளில் கொரோனா முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது கொரோனாவை விட மற்ற நோய்கள் பெரும் கொலைகளை செய்திருக்கின்றன ஊடகவியலாளர்களுடைய அவ்வாறே இருந்திருக்கின்றது பயங்கரவாத அமைப்புகளும் அழிந்து போய்விடவில்லை அவைகளும் இரண்டு மடங்கு வேகமாக வளர்ந்துதான் இருக்கின்றன என்று இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் பிரபுகளே